ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டாக நோ காப்பிரைட் அப்படின்னு வரணும் இல்லையா? ஸோ காப்பிரைட்னு வந்துச்சுனா நம்ம கஷ்டமாயிடும். ஐ மீன், எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சமையல் வீடியோவோ இல்லை ஒரு கோலம் போடுறதோ எடுக்கிறோம் அப்படின்னா சைலண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மியூசிக் போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ ஆனால் அதை நம்ம போடுற மியூசிக் வந்து காப்பிரைட் வீடியோ அப்படின்ற மாதிரி காட்டி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மியூசிக்கை நம்ம வந்து காப்பிரைட்டில் இல்லாமல் எப்படி எடுக்கலாம், காப்பிரைட் இல்லாத மியூசிக் எப்படி எடுக்கலான்றது யூடியூப்காரே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்கை நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது ஒரு சின்ன க்ளூ தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிடுங்க, அதில் யூடியூப் ஃப்ரீ வீடியோ ஆடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா இது வரத்துக்கு வருங்க. யூடியூப் ஃப்ரீ ஆடியோவில் ஃபஸ்ட் ஆப்ஷனு ஆடியோ லிஸ்ட்டு யூடியூப், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு வேணுன்ற ஆடியோவை நம்ம செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ ஆடியோஸ் மியூசிக்ஸ் ஒன்லி மியூசிக்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சாங்கோடவும் இருக்குது, ஆனால் நோ காப்பிரைட் தான் வரும் இதெல்லாமே. இதில் வந்து நமக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு, இன்றைக்கி இல்லை இன்னொரு நாள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றனா ஆட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டார் இங்கே இருக்குது, இதில் நம்ம அந்த சாங் ஆட் ஆகிடும். இல்லை இப்போ ப்ளே பண்ணி நான் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வரும். இந்த சாங்னால் இந்த சாங்கோட வீடியோ வந்து இங்கே கேட்கும், இது டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், என்ன சவுண்ட் எஃபெக்ட், கிட் பிளேயிங் இருக்கு பாருங்க. ஃபேக்ட்ரி பேக்ரவுண்ட், ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. வேணும்னா நம்ம இங்கே சர்ச் கொடுத்தனா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடையாதுங்க, நிறையாவே இருக்கும். லாஸ்ட்டாக போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், 1672 பேஜஸ் இருக்குது. ஒரு ஒரு பேஜ்லேயும் 30 வீடியோ கிட்ட ஆடியோ கிட்ட இருக்கும். ஒரு ஒரு ஆடியோவும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி வேணுன்ற ஆடியோவும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஆடியோவை டவுன்லோடு பண்ணி நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொடுத்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும், நோ காப்பிரைட் வராது. மேபி காப்பிரைட் வருது அந்த ஆடியோ அப்படின்னா ஆல்ரெடி யாருனா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு ஆடியோ கூட எதுனா சூஸ் பண்ணி போட்டுடலாம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இது. ஓகே, தேங்க்ஸ், பாய்.